நான் தான் கேஸ்ட் பேர் கண்ணு பேசுறேன். இன்னைக்கு நம்ம அதாவது டக்கு டக்குன்னு கோவப்படுறாங்கல்ல, அதாவது ஷார்ட் டெம்பர் ஆகுறாங்க, ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலும் அது பொறுத்து கொள்ள முடியாம டக்கு டக்குன்னு கோவப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு ஜாதக அமைப்புல எப்படிப்பட்ட கிரக சேர்க்கை எந்த பாவத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இருக்குன்றத பாத்துடலாம். அதுக்கு முதல் நம்ம லக்ன பாவத்தை எடுக்கணும். அதுவும் லக்ன பாவமையா எடுக்கணும்னா அதாவது ஒரு மனிதன் எண்ண ஓட்டங்கள் செயல்திறன் ஈடுபாடு குறிக்கக்கூடியது. ஏனென்றால் மூளையிலிருந்து வரக்கூடிய செயல்திறனே ஒருத்தவங்களுக்கு அந்த கோபமா வெளிப்படுது. அதனால லக்னத்தை எடுத்துக்கிறோம். அதுவும் குறிப்பா நம்ம எந்த லக்னத்தை எடுத்துக்கிறோம்னா மூன்று இயக்கங்கள் இருக்குது மொத்தம், அதாவது ஸ்தரம் ஸ்திரம் உபயம். இந்த ஸ்தரம் ஸ்திரம் உபயம் இந்த மூன்று இயக்கத்துல நம்ம உபய இயக்கத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். லக்னம் உபய இயக்கத்தை உபய ராசிய லக்னமா வரும்போது ஏன் உபயம் எடுத்துக்கிறோம்னா உபயம் என்பது நிலை இல்லாத தன்மையை குறிக்கும். நிலை இல்லாத தன்மையை குறிப்பதால் அவர்கள் டக்கு டக்குன்னு கோபப்பட முடிய செயல்கள் செய்யக்கூடியவர்களா இருப்பார்கள். ஆகையால் லக்ன பாவம் என்பது உபய ராசியாக அமைந்து அந்த ராசியில் சூரியன் செவ்வாய் கேது இந்த மூன்று கிரகங்கள் சேர்க்கை பெறும் போது அவர்களுக்கு இது போன்ற ஷார்ட் டெம்பரா உடனே கோபப்படக்கூடியவர்களாக அமைவாங்க. ஏன்னா செவ்வாய் தான் முன்கோபத்துக்கு காரகன். ஏனென்றால் செவ்வாய் வந்து தைரியம் வீரம் முரட்டுத்தனம் சார்ந்த விஷயங்களுக்கு அவர்தான் காரகத்துவமா இருக்கிறார். மேலும் சூரியன் பாத்தீங்கன்னா அவர்தான் ஆதிக்க குணம் கொண்டவர்களா இருப்பாரு. ஏன்னா சூரியன் தான் வந்து கிரகங்களின் தலைவர் என்று சொல்கிறார்கள். ஆகையால் அவங்க கூட ஆதிக்க குணம் இருக்கும். அது போன்ற இது வந்து பாப கிரகங்கள் சூரியன் செவ்வாய் அதாவது லக்னத்தில் சேர்க்கப்படும் போது இது போன்ற கோபங்கள் அதிகமாக வரும். அதுவே கூட வந்து கேது இருக்கும் பட்சத்தில் கேதுதான் வந்து ஆர்மோன்களுக்கு காரகன். ஆர்மோன்களை ஒரு விஷயத்தை தூண்டிவிடனால் கேதுதான் முக்கிய பங்காற்றுகிறார். ஆகையால் மூளையில் மூளை சம்பந்தமான விஷயத்தை பகுதியை குறியக்கூடிய லக்னத்தில் சூரியன் அதன் முரட்டுத்தனத்துக்கு காரகன் செவ்வாய், மேலும் தான் என்ற ஆதிக்கத்தை கொண்ட காரகத்துவத்தை கொண்ட சூரியன் இந்த செவ்வாய் சூரியன் மற்றும் கேது அதாவது ஒரு விஷயத்தை தூண்டி விடுவது, அதாவது ஹார்மோன்களை மூளையின் செயல்பாடுகள் ஹார்மோன்களை தூண்டி விடுவது, டக்கு ஷார்ட் டெம்பர் ஆகக்கூடிய இந்த கேது, இந்த சூரியன் செவ்வாய் கேது இந்த மூன்று கிரகங்களும் உபய ராசி லக்னமாக ஆகி இந்த மூன்று கிரகங்கள் சேர்க்கை பெறும் போது அவர்கள் முன்கோபிகளாக இருப்பார்கள். டக்கு டக்கு ஷார்ட் டெம்பரா கோபப்படக்கூடிய அமைப்பு இருக்கும் என்று சொல்லி இப்போது உங்களிடம் விடைபெறும். நன்றி, வணக்கம்.